ப்ரைஸ் அலாட். குட் மார்னிங் எவ்ரிவன். என கண்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே காண கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு காலை வேளையிலே இரவு நன்றாய் உறங்கும் காலைக்கான கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சங்கீதங்களின் புத்தகம் 9:9 வசன மேல் பகுதி. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நான் சிறுமைப்படுகிறேன் ஆண்டவரே, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் துக்கப்படுகிறேன், என்னுடைய சிறுமை என்று கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமானவர், நான் உனக்கு அடைக்கலமான கேடகமமானவர். ஆகைய நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிறுமைப்படுகிறாயா, வேதனைப்படுகிறாயா, கண்ணீர் விடுகிறாயா, கலங்குகிறாயா, நான் உனக்கு அடைக்கல மகனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டத்தை வரும் பொழுது, யாராவது நம்மை கொண்டு போய் மறைத்து வைக்கும் பொழுது அது ஒரு அடைக்கலம். அப்படியே தேவன் சத்ருவின் கையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, மற்ற காரியத்திலிருந்து தேவன் நம்மை மறைத்து கொண்டு அடைக்கலமானவராய் இருப்பார். ஆகையாலே இதை கண்டு சோர்ந்து போகாதே. இந்த காலவெளியின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தருனை நிரப்பி உனக்கு அடைக்கலமான தேவனாயிருந்து வழி நடத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்றைய தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்கு நீர் அடைக்கலமான தேவனாயிருக்கிறபடியா இந்த காலை வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நீர் அடைக்கலமாயிரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.